வரலாறு எழுதுவதில் ரொம்ப துல்லியமா எழுதக்கூடிய ஆள். அவரு முகமது இப்னு சாது காத்திபில் வாக்கீதி, வாக்கீதியுடைய எழுத்தாளராக இருந்த முகமது இப்னு சாது போன்றவர்கள், சாஹிபு தபக்காத் தபக்காத் எழுதினவர், இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய தலை வந்து மதீனாவுக்கு கொண்டு செல்லப்பட்டு, ஓ துஃபீன இந்த அகீஹில் ஹசன், ஹசனுடைய கபருக்கு அருகில் அந்த தலை அடக்கம் செய்யப்பட்டது. ஹுசைனுடைய தலையை வந்து மதீனாவுக்கு எடுத்துக்கொண்டு சென்று அவருடைய அண்ணனுடைய தலைக்கு பக்கத்துல வந்து அடக்கம் பண்ணிவிட்டாங்க. மதீனாவில் தான் அது அடக்கம் செய்யப்பட்டு தவிர, அஸ்கலானுக்கு 450 வருஷத்துக்கு பிறகு அஸ்கலானுக்கு போகவும் இல்லை, அங்கிருந்து ஈஜிப்டுக்கு போகவும் இல்லை அப்படின்னு மறுக்கிறாங்க. அதே மாதிரி வந்து அவருடைய கபர் வந்து மதீனாவில் இருக்கிறது என்பதற்கு இன்னும் சில ஆதாரங்கள் என்னன்னு கேட்டா, அந்த ஜுபைர் இப்னு பக்கார் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அவங்களுடைய தலையை வந்து மதீனாவுக்கு கொண்டு வந்த உடனே, அங்க அடக்கம் செய்யப்பட்ட உடனே, அங்க உள்ள குடும்பத்தார் பெண்கள் எல்லாம் ஆள ஆரம்பிக்கிறார்களாம். ஹாஷிம் குலத்து பெண்கள் எல்லாம் இந்த மாதிரி கொலை பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி தலையை பார்த்துட்டு வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. ஹுசைன் இப்னு அலி தான் அந்த தலையை கொண்டு வர்றாரு. ஹுசைன் இப்னு அலி தலையை கொண்டு வந்த உடனே யார் கொண்டு வர்றாருன்னு கேட்டா, முகமது இப்னு ஹுசைன் கொண்டு வர்றாரு. அவருடைய மகன் ஹசனுடைய மகன், ஹசன் அலி அல்லாஹ்வுடைய மகன் போய் அந்த தலையை எடுத்து கொண்டு வந்து மதீனாவை கொண்டு வந்த உடனே ரசூலுல்லாஹ்வுடைய அந்த குடும்பத்து பெண்கள் எல்லாம் கூடி இருந்து கொண்டு அழுக ஆரம்பிச்சாங்க. அதை வந்து நேரடியா பார்த்து என்று சொல்லக்கூடிய அந்த செய்தி வந்து ஜுபைர் இப்னு பக்கார் அறிவிக்கிறாரு. அவங்க வந்து இப்னு அப்பாஸுக்கு பக்கத்திலையும், ஹசனுக்கு பக்கத்திலையும், அப்பாஸுடைய மகன் அப்துல்லாவுக்கு பக்கத்திலையும் அவர் அடக்கம் செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு ரெக்கார்டு இருக்கிறது. அது போக இந்த ஹுசைனுடைய கபர் வந்து மிஸ்ர்ல இருக்குன்னு வச்சுக்கிறோம். தலை இந்த கபரை கொண்டாடக்கூடியவர்கள் ஷியாக்கள். ஹுசைன் என்றால் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மேல, ரசூலுல்லாஹ்வுக்கெல்லாம் மேல, அப்படித்தானே கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வோ கருதுறாங்க, அலியையும் ஹுசைனையும் என்ன செய்யறாங்க, அவங்க அல்லாஹ்வுடைய நிலையில இருந்தே கருதக்கூடியவர்களா இருக்கிறார்கள் இந்த ஷியாக்கள். அந்த ஷியாக்கள் வந்து எகிப்துல தலை இருந்துச்சுன்னு வைங்க, அதை 450 வருஷமா எப்படி எல்லாம் கொண்டாடி இருப்பாங்க. இந்த 450 வருஷ காலமாக எகிப்துல எந்த ஒரு விழாக்களோ அவருடைய கர்பலாவில்தான் போய் குவிஞ்சாங்களே தவிர, அந்த மண்ணை கூட அந்த கர்பலா மண்ணை தான் செய்வாங்க, எடுத்து வச்சுக்கிட்டு இந்த நெத்தில செய்தா செய்யறாங்களே கர்பலா மண்ணு சொல்லிட்டு, அதெல்லாம் இந்த கர்பலாங்கிற இடத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார்களே தவிர, ஒரு உடம்பை விட தலைதானம் முக்கியம். ஒரு மனிதனுக்கு முக்கியமான தலைதானங்க தலை அடக்கம் செய்யப்பட்டதை வந்து ஏன் கண்டுகொள்ளவில்லை? இப்பதான் நீங்க சொல்றீங்க, 500 வருஷமா யாரும் அதை கண்டுக்கல. அப்ப 500 வருஷ காலமாக அவருடைய தலை இருக்குமே, ஆனால் அதையும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் பார்த்தோம்னு சொன்னா, அதுலயும் வந்து அது பொய்ங்கிறது விளங்குறது. ஆக இந்த கபர்களை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி நிறைய நபிமார்கள் பேர்ல, சகாபாக்கள் பேர்ல, ஆட்கள் பேர்ல, எல்லாம் எக்கச்சக்கமான கட்டுக்கதைகளை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். நம்ம இந்தியாவில் இந்த ராமேஸ்வரத்துல போன அது கூட ஒருத்தர் சொல்ல சொன்னார், ராமேஸ்வரத்துக்கு போனீங்கன்னா காபில் ஹாபுன்னு ரெண்டு கபர் வச்சுக்கிறாங்க. காபில் ஹாபில்ன்ற ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து ரெண்டு மகங்க இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு காபில் ஒரு ஆளுக்கு ஹாபில் ஒரு ஆளுன்னு ஹதீஸ்ல எல்லாம் பேர் வரல, இவங்களா ஒரு பேரை சூட்டி கொண்டு இதான் காபில் கபரு, இதான் ஹாபில் கபர், பக்கத்துல ஜோடியா ஒரு கபர் இருக்கும். இந்த காபில் ஹாபில் கபர் யார் சொன்னா, அவங்க மகன் வாழ்ந்தாங்களா, அதுக்கு ஏதாவது ரெக்கார்டு இருக்குதா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவில் வாழ்ந்திருக்கிறாரு, அவர் காபத்துல்லா கட்டினாரு, அந்த பகுதியில் இருந்தார் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. அந்த ஊர்ல ஒரு காபில் ஹாபில் கபரை காட்டினா கூட ஒத்துட்டு போயிடலாம். அவர் வந்து ராமேஸ்வரத்துல வந்து ரெண்டு கபரை கட்டி வச்சுக்கணும் செய்யறாங்க, இதுதான் அவருடைய கபரு அப்படின்னு சொல்லக்கூடியதை பாக்குறோம். சில ஊர்களுக்கு போனீங்கன்னா 60-40 அடி கபர்களை பாத்தீங்கன்னா 60-40 அடி பாவாலாம் இருக்கும். அது மாதிரி கொடிக்கால் பாளையங்கிற ஊர்ல போனீங்கன்னா 60-40 அடி பாவா இருக்கிறாரு. பரங்கிப்பேட்டைக்கு போனா 40-40 அடி பாவா இருக்காரு. சோழியா குடியின் எங்கூர் பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, அங்க போனீங்கன்னா அங்கேயும் 40-40 அடி பாவா இருப்பாரு. தர்கா அப்படி நின்றுட்டே போவோம், ருசா போயிட்டு இருக்கும். 40 அடி தர்காவுக்கு இடம் இல்லாம, காசு இல்லாம என்ன பண்ணிட்டாங்க, இந்த தலைக்கு மட்டும் தர்கா கட்டி போட்டு வெளியே விட்டாங்க. அந்த கபரு எங்க பகுதியில, அது முத்துப்பேட்டை ஷேக் தாவூத் ஒலி இல்லாங்கிறாங்களே ஜாம்பவன் உடையில, அவருக்கு கூட 40-60 ஜாம்பவன் இல்ல 60 நினைக்கிறேன். அது 60 அடி பாவாக்கள்லாம் இந்த உம்மத்துல இருந்தாங்களா நான் கேக்குறேன். இந்த உம்மத்துல 60 அடி இருந்துச்சா? 60 அடி இருக்கல. அது அந்த ஆதம் அலை இஸ்லாம் வந்து 60 அடி இருந்தாங்கன்னு ஹதீஸ்ல இருக்கு. ஆதம் அலை இஸ்லாத்த அல்லாஹ் படைக்குமே செஞ்சா 60 முழத்தில் அவரை படைத்தான். ஆதமுடைய ஹைட் வந்து எவ்வளவு? 60 முழம். அந்த காலத்துல அவ்வளவு தேவை இருந்துச்சு. அப்படிலாம் இருந்ததுனால தக்க தக்க எடுத்து வச்சு ஓடி போயிடலாம்ல. 60 அடியில் நம்ம இருந்தோம்னு வைங்களேன், மதுரைக்கு வந்து 3 மணி நேரத்தில் போயிடலாமே, ட்ரெயினோட நம்ம போயிடலாம்ல, ஒரு 8 எடுத்து அங்க வைக்க பண்ணுவேன். 60 அடினா 30 அடியா இருக்கும்ல காலு.
ஒரு மனுஷன் 60 அடி இருந்தான்னு சொன்னா அவன் இடுப்பு கீழே எவ்வளவு இருக்கு 30 அடி இருக்கும்ல 30 அடி உயரமான காலா இருந்துச்சுங்க அப்படி தூக்கி வச்சா 30 அடிச்சா என்ன செய்யும் 1 கிலோமீட்டர் போயிருமுல ஒரு 800 கிலோமீட்டர் அந்த காலத்துல நடப்பதற்கு தேவையா இருந்துச்சு பஸ்காரெல்லாம் இல்ல அவர் வாழணும் உயிர் பழைக்கணும் என்பதற்கு எல்லாம் என்ன பண்றான் அது எல்லா பக்கத்துக்கும் அவர் போகணுங்கிறதுக்காக வேண்டி மரம் தேங்காய் பறிக்கணும் ஏணி கண்டுபிடிக்கப்படல மரத்துல ஏறவும் தெரியாது இப்படி எடுத்துக்கலாம்ல பேசாம இப்படி எல்லாம் ஒரு அவர் பிழைப்பதற்காக வேண்டி எல்லாம் என்ன பண்ணா அப்படி படைச்சிருந்தான் ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து 60 முழத்துல படைத்தான் ஆனால் பிறகு படிப்படியாக அந்த உயரம் குறைந்து கொண்டே வந்து இப்போது நீங்கள் காணக்கூடியது வந்து விட்டதுங்கிறாங்க இந்த 5 அடிதான் 6 அடிதான் அதெல்லாம் முடிஞ்சு 1000 வருஷம் வாழ்ந்தாங்களா அவங்களுக்கு உரிய விஷயம் இப்ப எப்படி 40 வருஷத்து அவளியா 60 அடி அவளியா 40 அடி அவளியாவெல்லாம் இருக்க முடியும் இருக்க முடியாது அதனால முத்துப்பேட்டையில உள்ளது 40-60 அடி பாபாவோ 40 அடி சொன்னா பொய் தான் அது குடிகால் பாளையத்துல இருந்தா அது பொய் தான் சோழியாக்குள்ள இருந்தா ஒரு பொய் தான் எதையாவது மயில் கல்லை எல்லாம் அவளியாண்டாக்கிட்டானுங்க மயில் கல்லுக்கு வச்சுப்பாங்கல்ல மயில் கல்லு அந்த மயில் கல் போட்டுருப்பாங்க இவ்வளவு இருக்கு அந்த கிலோமீட்டர் காட்டுறதுக்காக வேண்டி இத்தனை கிலோமீட்டர் உண்டு அது ஒரு அது மாதிரி தானே போடுறாங்க கபருக்கு போடுற மாதிரி தான் அந்த சேப்பு போட்டுப்பாங்க மயில் கல் பாத்திருக்கீங்களா கபருக்கு ஊன்ற மாதிரி தான் அந்த கல் இருக்கும் அதை பார்த்து வச்சுட்டாங்க இவ்வளவு பெருசா இருக்க இவரு 40 அடியா இருப்பாரு இவரு 60 அடியா இருக்கு இப்படித்தான் உண்டாயிருக்கே தவிர இவர்கள் சொன்ன கபர்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா எந்த விதமான ரெக்கார்டும் இல்லாது அதனால அல்லாஹ் வந்து இந்த கபர்ல நம்மளை காப்பாத்தணும் இருந்தால் கூட இடிச்சு தரைமட்டமாக்க வேண்டும் என்று பெருமானா சொல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த அடிப்படைய விலங்குகள் அதுல உண்டாயிருக்காரு இதுக்கெல்லாம் கோளாறு காரணம் என்னன்னு கேட்டா கபரை பத்தி நம்முடைய பார்வை என்ன அதாவது இதே இப்படின்னு பத்துவே சொல்றாரு என்ன சொல்றாருன்னு கேட்டா அந்த 700கள்ல அவர் போகக்கூடிய காலத்துல பார்த்தோம்னா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமுடைய கபர் 4 வரக்கடை தான் இருந்துச்சான் உயரம் தரையில் இருந்து அவ்வளவுதான் அந்த மாதிரி இருந்துச்சுன்னு அதாவது கபருடைய அளவு இருந்திருக்கிறது ஆனால் இவங்க என்ன பண்ணிவிட்டாங்க சமாதிகளை கட்டுறதும் அது கொண்டாட்டம் பண்றதும் அது ரசூலுல்லாஹ் கடுமையா மௌத்தாவும் எச்சரிச்சாங்க இதை மட்டும் இந்த உம்மத்து விளங்கி வச்சிருந்தால் இந்த கபரை பத்தி கண்டுகொள்ளவே செய்யாது இருந்தா என்னடான்னு போயிடலாம் ஆனா சுலைமான் நபிக்கு அப்புறம் மண்ணடியில் இருக்குன்னு வச்சுக்கணும் நமக்கு என்னென்ன சுலைமான் நபிக்கு அப்புறம் மண்ணடியில இருந்தாருங்கிற அடக்கம் பண்ணாருன்னு புரு போடவே வருதுன்னு வச்சுக்கிறோமே ஆனா ஒரு நபியே வந்து என்ன செஞ்சாரு இதான் சுலைமான் நபிக்கு அப்புறம்னு சொல்லிட்டாருன்னு வச்சுருவோமே அல்ல வானத்திலிருந்து அசரீர் வருது இதான் சுலைமான் நபிக்கு அப்புறம் அதுக்காக என்னங்கிறேன் இதெல்லாம் இருந்துட்டு விட்டு வேலையை பார்த்துட்டு போனேனுங்க அவர் கபரா இருந்தா நமக்கு என்ன சுலைமான் நபி கபராவே இருக்கட்டும் ஆதம் நபி கபராவே இருக்கட்டும் கபருக்கு நமக்கு என்ன சம்பந்தம் நம்ம கபருக்கு போறது ஒன்னா போய் சேரணும் அதான் நமக்கு சம்பந்தம் இருக்கே தவிர கபரை கொண்டாடுவதோ வழிபடுவதோ விழா நடத்துவதோ நமக்கு ஆதாரம் இருக்குதா அப்ப இதுக்கெல்லாம் முக்கியமா என்ன நீங்கள் மனசுல பதிய வைக்கணும் என்றால் கபரை பற்றி உள்ள இந்த பிரமிப்புகளை நீங்க நீக்க வேண்டும் யாருடைய கபரா இருந்தாலும் அதை கேர் பண்ணக்கூடாது போய்கொண்டே இருக்க வேண்டியதா பொதுவான கபரிஸ்தானுக்கு போனா சலாம் சொல்லணும் அவ்வளவுதான் நம்ம கடமை இருக்கே தவிர கபர் கட்டினா அது விருக்கணும் இடிச்சு தள்ளுறது எப்போ அல்ல வாய்ப்பு தருவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்குன்னு அப்படி எல்லாம் என்ன வந்துருச்சுன்னா உண்டாக்க மாட்டோம் அப்ப கபர் கட்டுறது தடுத்தாங்க விழா கொண்டாடு தடுத்தாங்க பூசுறது தடுத்தாங்க என்னுடைய கபரை வணக்கம் வழிபாடு ஆக்கியதா சொன்னாங்க என்னுடைய கபரில் ஈது கொண்டாடாது என்று சொன்னாங்க அப்ப அந்த மாதிரி மருமவனை அனுப்பி போய் இடிச்சு தகர்த்துக்கலான்னு சொன்னாங்க இப்படி எல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்திருக்கிற இந்த எச்சரிக்கைகள் இந்த சமுதாயத்தை சென்றடையாத காரணத்தினால்தான் இப்படியாவது ஒரு கபர் உண்டானாதான் நம்ம நல்ல ஊரு அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்கும் அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைக்கும் நினைத்துக்கொண்டு ஒரு நல்லடியார் ஒருத்தர் நம்ம ஊர்ல இருக்காருன்னு நினைத்துக்கொண்டு அதை உண்டாக்குறார்கள் ஆனால் கண்டிப்பா ரஹமத்துலாம் கிடைக்காது ரஹமத்து தான் கிடைக்கும் அது சுலைமான் நபி கபரா இருந்தாலும் சரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கபரா இருந்தாலும் சரி அதை கட்டி கட்டடமா கட்டி தர்காவை ஆக்கி இருப்பார்களே ஆனால் அதுக்கு என்ன கிடைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க லஅனல்லாஹுல் யஹூத வன்னசாரா யஹூதிகளையும் நசாராக்களையும் அல்லாஹ் சபிக்கிறான் அல்லாஹ்வுடைய சாபம் அவர்கள் மீது இறங்குகிறது ஏன் இறங்குகிறது என்று சொன்னால் இத்தகது குபூர் அம்பியாகி மசாஜித் நபிமார்களின் கபர்களை மஸ்ஜிதுகளாக வழிபாட்டு தலங்களாக ஆக்கிவிட்டார்கள் அப்ப நபிமார்களின் கபர்களை நீங்கள் வழிபாட்டு தலமா தர்காவா ஆக்கிவிட்டீர்களே ஆனால் அங்கு லானத்து இறங்குமே தவிர அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குமே தவிர ஒரு நன்மையும் இறங்காதுங்கிறது விளங்கி இருந்தால் நம்மளுக்கு வந்து இதான் கபருன்னு தெரிஞ்சா கூட பேசாம போயிட்டு இருக்கோம் இருந்துட்டு போய் என்னப்பா சலாஞ்சிட்டு போவோம் இப்ப என்ன சொல்ற அப்படின்னு கேட்கக்கூடியவர்களாக நம்ம இருந்தோம்னு சொன்னா இதெல்லாம் உண்டாது நகத்துக்கு கபரு பல்லு கபரு விரலுக்கு கபரு உறுப்பு உறுப்புக்கெல்லாம் கபர் எல்லாம் இருக்கு விரல்களுக்கெல்லாம் கபர் இருக்கலாம் அலியுடைய விரலுக்குன்னு ஒரு கபர் போட்டிருக்காங்க அலியுடைய விரல் எங்க கிடைச்சுன்னு தெரியல இதான் அலியுடைய விரல் கொல்லப்படும் போது விரல் துண்டா வந்திருக்கும் நினைக்கிறேன் அதை எடுத்து வச்சு அலியுடைய விரல் அடக்கப்பட்ட இடம்லாம் சொல்லி செய்யறான் கதை விட்டு இருக்கிற காட்சியை பார்க்கணும் இது மாதிரியான முசீபத்துகள்ல இருந்து எல்லாம் நம்மளை காப்பாற்றணும் இந்த கபருக்கு அடுத்து அடுத்தடுத்த கட்டுக்கதைகள் நிறைய இருக்கின்றன அதை நாளைக்கு பார்க்கலாம்